நட்புகரம் நீட்டி வரவழைத்த அவுரங்க சிங் நயவஞ்சகமாக தன்னையும் தன் மகனையும் கைது செய்து சிறையில் அடைப்பான் என்று கொஞ்சமும் எதிர்பாராத மராட்டிய மாவீரன் சிவாஜி அடிபட்ட புலி போல் ஆக்ரா சிறையில் உரிமை கொண்டிருந்தார். மகன் சாம்ராஜியிடம் ஒவ்வொரு வியாழனும் ஏராளமான பழங்களை வைத்து பூஜித்து அதை தானம் செய்வது வழக்கம் என்று சிறை அதிகாரிகளிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய் என்றார். தந்தையே, நாம் பெரும் ஆபத்தில் இருக்கிறோம், இப்போது எதற்காக பூஜை என்று மகன் கேட்க, மகனே, நீ அச்சத்தின் பிடியில் அகப்பட்டு விட்டாய் என நினைக்கிறேன். அச்சப்பட்டவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. நான் இங்கிருந்து தப்பிக்கத்தான் வழி சொல்கிறேன் என்றார் சிவாஜி. முகலாயர்கள் இலிருந்து தப்புவதா? அது முடியவே முடியாது என்று மீண்டும் மகன் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்ப, துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை என்றார் சிவாஜி உறுதியோடு. அதன்பின் சிறைக்கு பழங்கள் வருவதும் போவதும் வழக்கமாயிற்று. அந்த கூடைக்குள் அமர்ந்துதான் சிவாஜியும் சாம்ராஜியும் ஒரு நாள் தப்பித்தார்கள். பூனாவுக்கு அருகே 1630 சிவாஜி கோட்டையில் பிறந்தார் சிவாஜி. தந்தை ஹாஜி பூனா சுல்தானின் படைப்பிரிவில் மேஜராக பணியாற்றி வந்ததால் தாய் ஜிஜாபாய் மற்றும் தளபதி ஹாயாஜியின் மேற்பார்வையில் வளர்ந்தார் சிவாஜி. சிறு வயதிலேயே குதிரை ஏற்றம், வாட்போர், வில்வித்தை, குஸ்தி போன்ற வீர தீர விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டினார் சிவாஜி. இந்துக்களை அடக்கி ஆண்ட முகலாய ஆட்சியின் மீது அவருக்கு இயல்பாகவே வெறுப்பு இருந்தது. தாய் ஜிஜாபாய் சொன்ன வீரக்கதைகளும் சுவாமி ராமதாசரின் ஆசீர்வாதமும் இந்து சாம்ராஜ்யம் நிறுவ சிவாஜிக்கு ஆர்வமும் ஊக்கமும் தந்தன. மாபெரும் படை கொண்ட முகலாயர்களை என்னால் வெல்ல முடியுமா என்று சிவாஜி கேட்டபோது அவரது தாயும் சுவாமி ராமதாசரும் ஒரு சேர சொன்ன பதில், துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை. பூனாவுக்கு அருகே மலைகளில் வசித்து வந்த மாவலி மக்களிடமிருந்து இளைஞர்களை திரட்டி கொரில்லா படை அமைத்தார் சிவாஜி. முகலாயர்களின் பிடியில் இருந்த ரோஹித் தேஸ்வர் ஆலயத்தையும் தோரான் கோட்டையையும் கைப்பற்றினார். சிவாஜியின் இந்த வெற்றி இந்துக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரது படையில் இணைந்தார்கள். அதன்பின் கூபா கோட்டை, இந்திரபுரி, ஜாவ்லி என கிட்டத்தட்ட 300 கோட்டைகளை சிவாஜி வசமாக்கினார். ஒவ்வொரு முறையும் போருக்கு புறப்படும் முன் தனது படையினரிடம் தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை என்ற உற்சாக குரல் கொடுப்பார் சிவாஜி. துணிந்த கிளம்பும் அந்த படை வெற்றி வகை சூடி வரும். ஒருமுறை சிவாஜியின் கோட்டை முன் பெரும் கடல் என முகலாய படை நின்றது. போரை தவிர்க்க விரும்பினால் சிவாஜி நிராயுதபாணியாக தன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அழைத்தான் தளபதி அப்சல் கான். தனிமையில் போக வேண்டாம் என அனைவரும் தடுத்த போதும் துணிந்தவனுக்கு தோல்வியில்லை என புன்னகைத்தவாறு பகைவனை தேடி புறப்பட்டார் சிவாஜி. அச்சமின்றி தனிமையில் அந்த சிவாஜியை பார்த்து கேலியாக சிரித்தான் அப்சல் கான். உன்னிடம் சமாதானம் பேசவா இத்தனை படையுடன் வந்திருக்கிறேன் என்றபடி சரளென தன் உடைவாளை உருவி சிவாஜியின் மார்பில் செலுத்தினான். உள்ளே கவசம் அணிந்திருந்த சிவாஜி கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்சல் மீது பாய்ந்து தன் கைகளில் மறைத்து வைத்திருந்த விஷம் தோய்த்த புலி நகங்களால் அவனை கீறி கொன்று போட்டார். தலைவன் இல்லாத படைகளை பந்தாதியிடும் மராட்டிய சேனை மாபெரும் வீரனாக சத்ரபடி என முடிசூட்டி கொண்டார் சிவாஜி. 1680 மரணமடையும் வரையிலும் சிவாஜியை தோல்வி என்பது நெருங்கவே இல்லை. காரணம், துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை என்கிற அவரது தாரக மந்திரம்தான்.